எவ்வளோ வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க? ஒரு 1 இயரா தான் அங்கிள். 1 இயருக்கு முன்னாடி தான் படிப்பு முடிச்சேன். முடிச்ச உடனே அப்ராட்ல வேலை கிடைச்சது, அதனால அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டோம். 1 இயரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அங்கிள். ஓகே ஓகே. சொத்தெல்லாம் எவ்வளோ வச்சிருப்பீங்க? ஏங்க இதெல்லாம் அங்க அல்பத்தனமா கேப்பீங்க? நீ வாய மூடு. என்ன கேட்கணும் என்ன கேட்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்லி தர வேணாம். சொத்து பத்தெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது அங்கிள். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய பங்களா, அப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃபிளாட் இருக்கு, அப்புறம் லாம்போர்கினி கார் ஒன்னு இருக்கு அங்கிள். என்னது, லாம்போர்கினி கார் வச்சிருக்காங்களா? எனக்கு அந்த கார் வாங்கணும்னு தான் சின்ன வயசுல இருந்தே ஆசை. உண்மையிலே இந்த விக்கி இவ்வளவு பணக்காரனா? எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்படி பொய் சொல்றான் பாரு. இவங்க அப்பா ஒரு தடவை ஒரு 10,000 ரூபாய் எங்க அப்பா கிட்ட கெஞ்சிட்டு இருந்தாரு. கேட்டா பங்களா ஃபிளாட் லாம்போர்கினி கதை விட்டுட்டு இருக்கான். ஓ பரவாயில்லையே, இவ்வளோ சொத்து வச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ இருக்கு, தெரியாம எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல அங்கிள். அதெல்லாம் நீங்க எங்க அப்பா அம்மா வரும்போது அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அங்கிள். ஆ சரிப்பா. பரவாயில்ல அண்ணி, நல்ல பெரிய இடத்து பையனா போல இவ்வளோ சொத்து வச்சிருக்கான். நம்ம லக்ஷணாவை கண்டிப்பா ராணி மாதிரி தாங்குவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிரிச்சா பையனை பார்க்கவும் நல்லவ மாதிரிதான் தெரியறான். தங்க தட்ட என்ன வைர தட்டிலே வச்சு தாங்க போறான்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்ராட்ல ஒரு பெரிய ஃபர்னிச்சர் ஷாப்கே ஓனரா இருக்காங்க அங்கிள். அவருக்கும் எப்படியும் ஒரு மந்த்லி டேக் ஓவர் ஒரு 1 லேக் 1.5 லேக் கிட்ட வந்துடும் அங்கிள். ஓ அப்படியா, சரி சரி. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா ஆக்சுவலி இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை, பட் இருந்தாலும் நானும் அப்பாவுமே நல்லா சம்பாதிக்கிறோம். அவங்கள எதுக்கு வீணா வேலை பார்க்க விடணும்னு சொல்லிட்டு அவங்கள நாங்கள் வேலைக்கு அனுப்பல அங்கிள். இப்போ அவங்க ஹோம் மேக்கராக இருக்காங்க. அப்புறம் வீட்லேயே ஒரு குட்டி பேக்கரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிள். அதுவும் வேலை தானப்பா, அதை மட்டும் எப்படி பண்ண விட்டீங்க? இல்லை அங்கிள், அவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி பிஸ்னஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ வேலைக்கு தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அவங்க ஆசைக்காக, அவங்களோட டைம் பாஸ்க்காக, அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணட்டும்ன்றதுக்காக அதை பண்ணிட்டு இருக்காங்க அங்கிள். அவங்களுக்கு எப்படியும் அவ்வளோ நல்லா பிஸ்னஸ் இருக்காது, பட் மந்த்லி ஒரு 30,000 to 40,000 கிட்ட சம்பாதிக்கிறாங்க அங்கிள். ஓ ஓகே ஓகே. பாத்தியாடி கிரிஜா, அவங்க அம்மாவே 30,000 to 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாம. நம்ம வீட்டுக்காரரே அவ்வளோ சம்பாதிக்கிறது இல்லை, அதையும் இந்த பையன் கம்மின்னு சொல்றான் பத்தியா? ஆமா அண்ணி, பேசாம நம்மளும் ஒரு பேக்கரி போட்டுடலாமா? அட சும்மா இருடி, அதை வச்சு மேய்க்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இங்க வீட்டுல உள்ள வேலையே பார்க்க முடியறது இல்ல. இதுல வீட்டுல பேக்கரி வச்சு நடத்த போறியா? நடக்கறது பேசுடி. அதுவும் சரிதான்க்கா. அப்புறம் என் பொண்ணும் நீயும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? அதுவா அங்கிள், பூமாரியோட அக்கா இருக்காள் ஸ்வேதா, அவ கல்யாணத்துக்கு வரும்போது தான் லக்ஷணாவை நான் முதல் தடவை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. அப்படியே பேசி அப்படியே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அங்கிள். ஸ்வேதாவா, நீயும் பூமாரி சொந்தக்காரங்களா? சீச்சி, சொந்தக்காரங்களாம் இல்லை அங்கிள், எப்படியும் அது ரொம்ப ரொம்ப தூரத்து சொந்தம். ஸோ அந்த மாதிரி தான் பழக்கம். எனக்கு பூமாரி அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. எவ்வளவு பொய், என்னையாடா தெரியாதுன்னு சொல்ற? உனக்கு இருக்கு வா. என்னடி இவன் பொசுக்கன்னு உனக்கு தெரியவே தெரியாதுன்ட்டான். சொல்லிட்டு போட்டு நீ. ஓ அப்படியா, சரி சரி. உன்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் நான் பேசி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உன் அப்பா அம்மா கிட்ட தான் பேசணும். அவங்கள ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லு. நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசிட்டேன் அங்கிள். எங்கள் வீட்டில் இன்னும் 2 டேஸில் அவங்க இந்தியா வரேன்னு சொன்னாங்க. அப்போ நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அங்கிள். ஆ சரி சரி. அப்பா உங்களுக்கு விக்கிய பிடிச்சிருக்கா? ஏ லக்ஷணா கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, இப்போதான் அவர் நல்ல மூட்லேயே இருக்காரு. ஏதாவது கேட்டு குழப்பிடாத, வாயை மூடு. கிரிஜா நீ சும்மாயிரு. ஆ நல்ல பையனை தான் பிடிச்சிருக்க. நான் பார்த்துருந்தேன்னா கூட இந்த மாதிரி பையனை பார்த்துருக்க மாட்டேன். நீ நல்லா பணக்காரனா, நல்லா வசதியாக வாட்ட சாட்டமாக இருக்கிற பையனை தான் பிடிச்சிருக்க. எனக்கு பையனை பிடிச்சிருக்கு, ஆனால் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் எதாக இருந்தாலும் முடிவு எடுப்பேன். சரிங்கப்பா. அப்படியே நான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாலும் நீ டிகிரி வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்ன ஆனா ஆவனா நீ என்கிட்ட குரல வசதி பேசுறப்பா? ஆனால் நான் இன்னும் 2 மந்த்ஸில் அப்ராட் போகணும். எனக்கு 2 மந்த்ஸில் அப்ராட்ல வேலை இருக்கு. அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி நான் லக்ஷணாவை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் அங்கிள். எனது அப்ராட் போறியா? ஆமாம் அங்கிள்.
சரி சரி, அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். முதல்ல உன்னோட அப்பாவும் அம்மாவையும் வீட்டுக்கு வர சொல்லு முதல்ல. ஓகே அங்கிள். நினைச்சத சாதிச்சிட்டல கேடி. சரி போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க, போங்க. தேங்க்ஸ்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். குட்டிமா, அம்மா வயிற்றுக்குள்ள ஜாலியா உட்காந்துட்டு இருக்கீங்க போல. அம்மாவும் வெளியே நின்று ஜாலியா இந்த சீனரியவ ரசிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் ரசிக்கிறீங்களா? சிண்டு பாப்பா, நீ எப்ப வெளியே வருவ? அம்மா உன்னை பாக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்டா. நீ அம்மாவோட வயிற்றுக்குள்ள வந்து 4 மாசம்தான் ஆகுது. ஆனா இன்னும் நான் உன்னை 5 மாசத்துக்கு மேல சுமக்கணும். ஆனா அம்மா வலை இப்பவே முடியலடா செல்லம். உன் அம்மா ரொம்ப வீக் ஆயிட்டல. அடுத்த 5 மாசம் நீங்க என்னென்னலாம் அம்மாவை பாடுபடுத்த போறீங்கன்னு அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்குது. சிண்டு ரொம்ப நல்ல பாப்பா, கண்டிப்பா என்னை எதுவும் பண்ண மாட்டா, அப்படிதானே? இங்க பாரு அம்மா, உங்ககிட்ட பேசியே டயர்ட் ஆயிட்டேன். சரி வரியா, ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் தூங்குவோம். கடவுளே, இப்போவே என்னால் போறேன்டெல்லாம் படுக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் போக போக நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் சிண்டு பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. சிண்டு பாப்பா மேலே எல்லாரும் ரொம்ப பாசமாக இருக்காங்க. அவளை எப்படியாவது காப்பாத்திரு கடவுளே. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ரொம்ப போர் அடிக்குதே, என்ன பண்ணலாம்? தூங்கலான்னு பார்த்தா தூக்கமும் வர மாட்டேங்குது. சிண்டு பாப்பா கிட்ட பேசினா அவனுக்கு ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறா. நீ ரொம்ப பேட் பாப்பா. அம்மா சரியான பைத்தியம்லடி. நீ உள்ளே இருக்க, நீ எப்படி எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவ? 6 மாசம் போனதுக்கு அப்புறமா அது உதச்சி ரெஸ்பான்ஸ் பண்ணுவ. இப்போ எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவ? அது கூட உன் அம்மாவுக்கு தெரியல பாத்தியா? உன் அம்மா சரியான மக்கா இருக்கா. ஆனால் நீ உன் அம்மா மாதிரி இருக்கக்கூடாது சிண்டு. நல்லா வீரமானவளா அறிவானவளா வளரணும். என்ன பண்ணலாம், செம்மையா போர் அடிக்குதே. சரி கீழே போய் அத்தை கிட்டையாவது பேசிகிட்டு இருப்போம். பயங்கரமாக போர் அடிக்குது, அவங்க கூட பேசினாவாச்சும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். காலையிலே சொன்னாங்க பூமாரி வேற வந்திருக்கான்னு. அவகிட்டையும் ரோஸ்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தால் டைம் போகும். சரி கீழே போவோம். ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து இந்த 4 சோத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க எனக்கு செம்மையாக போர் அடிக்குது. அசோகா நாளைக்கு லீவ் போட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போக சொல்லணும். எல்லாரும் ஃபேமிலியாக ட்ரிப் போனால் செம்மையாக இருக்கும். சிண்டு பாப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னடா பாப்பா, சரி நாளைக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாம். அதை பற்றி போய் அத்தைக்கிட்ட பேசலாம். நான் கேட்டேன்னா ட்ரிப்புக்கு அத்தை கண்டிப்பாக ஓகே சொல்லுவாங்க. சரி போகலாம் வாஷ்மேதா. கமான் பேபி லெஸ் கோ ஆன் தி புல்லட்டு. வலி உயிர் போதே. வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? யாராவது இங்கே வாங்கல, என்னால் முடியல. அத்தை பூமாரி, ஐயோ எனக்கு வலி உயிர் போதே, யாராச்சும் இங்கே வாங்கல ப்ளீஸ்.